Hi dears, welcome to Home Queen Treats. இன்னைக்கு நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் வீட்லேயே நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் உங்களால் முழுமையான வீடியோக்கள் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நூடுல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ நமக்கு சட்டுன்னு சாப்பிடணும்னு தோணும், ஆனால் வீட்டில் நூடுல்ஸ் பேக்கெட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். அண்ட் நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு இவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்கிட்ட வந்து முறுக்கு ஒழுக்கில் கொஞ்சம் ஓட்ட பெருசான அந்த பிளேட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த சைஸில் இருக்கும். உங்கள் வீட்டில் அதை விட சின்னது இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட் நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ நான் இப்போது இதை எப்படி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். 300 கிராம் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நல்லாவே சளிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து வெறும் கோதுமை மாவு மட்டுமே போதும். ஆனால் வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கிறேன். அண்ட் நம்ம முறுக்கு உழக்கில் புழியறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வெந்நீர், அதாவது கை பொறுக்கிற சூடில் தண்ணி ஊற்றி தான் நம்ம பிணைய போகிறோம். இப்போ நான் வந்து மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். அண்ட் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கை நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து நல்லா தண்ணி சுடுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மாவு நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும். பட் அதில் முறுக்கு உழக்கில் வச்சு புழியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப நமக்கு கை வலிக்கும். அதனால் இந்த மாதிரி நல்ல தண்ணி சூடாக இருக்கும் போது நம்ம அதில் ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு தெரியும் மாவு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த முறுக்கு உழக்கில் புழியும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும். நான் இந்த மாதிரி 4 வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் 4 உழக்கில் போடுறதுக்கு. ஸோ இது வந்து இருக்கட்டும். நான் வந்து இப்போ வந்து ஒரு வானலில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாவு வந்து முறுக்குழக்கில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்கள் வீட்டில் நார்மல் சைஸ் ஹோல் இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக நூடுல்ஸ் ஷேப்லேயே வரும். என்கிட்ட இந்த அளவுக்கு பெருசு தான் இருக்குது. இதை விட்டால் ரொம்ப பொடிசு தான் இருக்குது, இடியாப்பம் வருமே அந்த மாதிரி தான். ஸோ நார்மல் சைஸ் இல்லாததுனால நான் பெருசாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கோதுமை மாவு வந்து டக்குன்னு வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வந்து அதில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். அதாவது கொதிச்சிட்ருக்கிற அந்த நூடுல்ஸை எடுத்து பச்சை தண்ணியில் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அண்ட் இந்த தண்ணியிலுமே நான் கொஞ்சம் வந்து எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதே மாதிரியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவுமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹோம்மேட் நூடுல்ஸ் அழகாக ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. ஸோ நூடுல்ஸ் பேக்கெட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இனிமேல் இப்படி செய்யுங்க. இந்த நூடுல்ஸ் ரெடியானதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலுமே வந்து சைடிஷ் தாளிச்சுக்கலாம். எந்த காய்கறி வேணாலும் போட்டு மசாலாஸ் கொடுத்து சாஸ் கொடுத்து நம்ம வந்து பண்ணிடலாம். அண்ட் நான் வந்து சிம்பிளான டொமேட்டோ சாஸ் வீட்டில் பண்ணுறதும் நான் ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த பாஸ்தா ரெசிபி பண்ணும்போதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்கள் வீட்டில் இதை விட சின்ன ஹோல் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் தான் என்ன காய்கறி இருக்கோ அதில் நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்து அழகாக என்ன மசாலாஸ் கொடுத்து நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என் வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோதுமை மாவு எப்போதுமே கோதுமை தோசை அப்புறம் வந்து சப்பாத்தி இந்த மாதிரியே போட்டு கொடுக்காம, ஸோ என்னைக்காச்சும் ஒரு தடவை நான் ஏற்கனவே ஒரு பாஸ்தா ரெசிபி வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ நான் இப்போது வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டிருக்கேன், கரம் மசாலா உப்பு இது எல்லாமே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் சிக்கன் மசாலா. அப்புறம் வந்து நான் வீட்டில் வந்து ஒரு சாஸ் வந்து பண்ணுவேன், எப்போதுமே அது உங்களுக்கு தெரியும், என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வந்து நான் வீட்லேயே பண்ணுவேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி கூட நான் அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம் பீன்ஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அண்ட் இது கூடவே நான் வந்து வீட்டில் செஞ்ச சாஸும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் நான் ஓரலாக சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடும் ஒன்று இருக்குது. 2 போல் தக்காளி, 1 வெங்காயம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் கூட கொடுத்து நீங்கள் நல்லா விசில் கொடுத்து எடுத்துட்டு அது அப்படியே வந்து வெறும் சர்க்கரை உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த சாஸ் வந்து ரெடி ஆகிடும். முக்கியமாக தக்காளியோட தோலை மட்டும் உரிச்சிடணும். அந்த மாதிரி சட்டுன்னு ரெடி பண்ணுற சாஸ் தான் இது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டொமேட்டோ கெச்சப்போ இல்லை சோய் சாஸ் இதெல்லாம் இருக்காது.
இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதை விட இன்னும் டேஸ்ட்டாக வரணும்னா வேறு மாதிரி சாஸும் பண்ணலாம். அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ அந்த சாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே பண்ணி வச்சிருக்கிற ஹோம் மேட் நூடுல்ஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி இதை விட கொஞ்சம் சின்னதான ஹோல் இருக்கிற முறுக்கு பிழியறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை தவிர்த்து நிறைய ரீயூஸ் ஐடியாஸும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேறு ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, முக்கியமாக ஒரு கமெண்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ.